படிக்கிறீங்க? திருக்குறள்னா என்னன்னு சொல்லுங்களேன். திருக்குறள் திருவள்ளுவர் தாத்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் இலக்கியம். அதுல ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எங்க சொல்ல போறீங்க? படிச்சுட்டு என்ன பண்ணணும்? நான் தமிழ் சங்கத்துக்கு அனுப்ப போறேன். உனக்கு கேட்ச்னா என்ன தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கம் தான். அவங்க நிறைய தமிழ் போட்டிகள் வைப்பாங்க. ஆமா, கதை கேட்கலாம் வாங்க. தமிழிலேயே திருக்குறள் நேரம் கூட இருக்குது. நானும் நம்ம தமிழ் சங்கத்தோட திருக்குறள் நேரத்துக்காக திருக்குறள் சொல்லி காணொலி அனுப்பிச்சிருக்கனே. நானும் 5 திருக்குறள் படிச்சிருக்கேன். விளக்கத்தோட திருக்குறள் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு 3 வருஷம் ஆனா ஆத்திற்கு சொல்லிட்டேன். நானும் 5 திருக்குறள் சொல்லிட்டேன். தாத்தா குட் ஜாப் சொன்னாங்க. நிறைய திருக்குறள் படிக்க சொன்னாங்க. நானும் 5 திருக்குறள் சொல்லிருக்கேன். ரொம்ப புடிச்சிருக்கு. உன்ன படிக்க போறேன். கண்டிப்பா நிறைய திருக்குறள் கத்துக்கலாம். நீங்க 2-3 டைம்ஸ் வாசிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். நான் 15-க்கும் மேற்பட்ட திருக்குறள் சொல்லியிருக்கேன். திருக்குறள் படிச்சதால நான் நிறைய புதுசா தமிழ் வார்த்தைகள் கத்துக்கிட்டேன். நிறைய தமிழ் படிக்கிறேன். நிறைய தமிழ் கதைகள் கூட படிக்கிறேன். வள்ளுவன் வாக்கெண்ணில் சொல்லாத வாழ்வியல் இலக்கணம் இல்லை. வள்ளுவர் தாத்தா நமக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் திருக்குறள் படிக்கணும். மிக சரியா சொன்ன ஸ்ரீநிதி. திருக்குறள் படித்து கற்றுக்கொண்டது அதிகம். நான் 20-க்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் சொல்லியிருக்கிறேன். இதுவரை 400 திருக்குறள் காணொளிகள் திருக்குறள் நேரத்துல வெளிவந்துள்ளன. ஆமா, நானும் என் அக்காவும் 15-க்கும் மேற்பட்ட குறள்கள் சொல்லியிருக்கோம். 20 குறள்கள் சொன்னவர்களுக்கு பேட்ஜஸ் வேற கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதிகமா குறள் சொன்னவங்களுக்கு நிறைய பரிசுகளும் இருக்கு. எங்க மாதிரி நீங்களும் திருக்குறள் படிக்கணுமா? திருக்குறள் ரிசர்வேஷன் ஷீட்ல உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை சீக்கிரம் ரிசர்வ் பண்ணுங்க. ரிசர்வ் பண்ணினதும் வீடியோ எடுத்து திருக்குறள் குருவருக்கு அனுப்பிச்சு வைங்க. நீங்களும் தயாரா வாங்க, திருக்குறள் படிக்கலாம். அம்மா, இப்போவே திருக்குறள் சொல்லி கொடுங்க. சூப்பர் சுகீவ். கற்க கசடல கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. வாங்க, திருக்குறள் படித்து அதன் வரி நிற்போம்.